கேஜேஎஸ் இடுபொருள் பண்ணையில் இயற்கை முறையில் எப்படி அந்த சொரக்கொடிக்கு எரு வைக்கிறது, அதாவது உரம் போகிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த நம்ம எரு வைக்கிறது ஊட்டமேட்டி ஒரு உரம் எறும், அதாவது மக்கிய தொழு உரம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த குப்பைக்குழியில் போட்ட சொரக்கொடி, பொருளங்கொடி, பீக்கங்கொடி அதெல்லாம் பாருங்கள், தண்டு உருண்டு நல்லா பெருசாக வளரும். அந்த மாதிரி நம்ம வயலில் செய்கிறதையும் இந்த மாதிரி நம்மளும் அந்த எருவை வந்து தகுதியான அளவில், அதாவது நிறையா கொடுக்கணும். அது இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறனால இப்போ வெயில் காலத்தில் நட்டுருக்குறோம், இப்போ இது 40 நாள் தான் ஆகுது. அப்படிங்களா சின்ன கீழே எடுத்து அதில் ரெண்டு பக்கமும் விதையை நட்டு நம்ம இப்போ வாய்க்காலை போட்டிருக்கிறோம். இது களை எடுத்தாச்சு, களை வெட்டியாச்சு, ஒரே ஒரு களை தான் வெட்டியிருக்கு. இப்போ இதுக்கு வந்து எரு வைக்கிறோம், எரு வச்சுட்டு மண்ணெணைக்கணும். மண்ணெணைச்சிட்டு தான் அது கொடி ஒரு முளத்துக்கு மேலே ஓடின பிற்பாடு தான் இது கொடி பந்தலில் கட்டிவிடலாம். அதாவது மீடியமாக ஒரு 1/2 கிலோவிலேருந்து 200 கிராம் வர்ற மாதிரி, 1 கிலோ வர்ற மாதிரி நம்ம மீடியமாக காய இருக்க முடியும். இளமாக தொங்கும்போது இது ஒரு 60 நாளில் காய் வரணும். இப்போ 40 நாள் ஆகி போச்சு, இன்னும் ஒரு 20 நாளில் அது பந்தலை தொட்டணும். அதுக்காக இது இயற்கை முறையில் மற்ற பஞ்சகாவியா, தசகாவியா, பூச்சி விரட்டி இதெல்லாம் நம்ம கொடுக்கறது, ஸ்ப்ரே பண்ணுறது, கொடுக்கறது, அடியில் கொடுக்கறது எல்லாமே செய்வோம். செஞ்சாலும் இந்த எருவை கொடுத்துட்டு செஞ்சோம்னா இது தாய்ப்பால் மாதிரி, இதை கொடுத்துட்டு அதை செய்யணும். அதுக்காக இதை எப்படி எரு கொட்டுறோம், எவ்வளோ போட்டால் பரவாயில்ல, அந்த குப்பைக்குழியில் கிடக்கிற மாதிரி நிறையா கொட்டணுங்கிறதுக்காகத்தான் இதை கொட்டி காமிக்கிறோம். இந்த மாதிரி நிறையா போடணும், போட்டுவிட்டு லேசாக அப்படி கிளறி விட்டுட்டோம்னா எல்லா பக்கமும் போயிடும். இப்போ இந்த இடத்துல இந்த மண்ணை வெட்டி இந்த பக்கம் போட்டோம்னா இது மண் மூடிக்கும், அப்போ சூரிய ஒளியில் இந்த இதனுடைய எருவு வந்து சூரிய ஒளியில் இருக்காது. இந்த மண்ணை வெட்டி இதில் லேசாக இடக்கெல்லாம் ஓட்டணும், உழவு ஓட்டணும், பவர் டில்லர் வச்சு உழவு ஓட்டிட்டு இதை வெட்டி அப்படியே உள்ளள்ளி போட்டோம்னா இது மூடிக்கும். அப்போ அடியில் குப்பை இருக்கும், அப்போ வெயிலில் படாது, அப்போ வேர் ஓட்டம் நல்லாயிருக்கு. இந்த மண்ணில் இங்கே தண்ணி பாய்ச்சினோம்னா, இந்த பக்கம் தண்ணி பாய்ச்சினோம்னா இது தண்ணி போய் இழுத்து வச்சுக்கும், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கசியும் அந்த சத்து, அப்போ வேருக்கும் போதிய அளவில் உங்களுக்கு போய் சேரும். அப்போ இடுபொருள் வந்து இதில் கொடுத்துக்கலாம், இதில் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ அது எரு கொடுத்த வாக்கில் விட்டுடலாம். இந்த சைடு தண்ணி பாய்ச்சும் போது, இது அகலமாக எடுத்து தண்ணி பாய்ச்சும் போது, பாராணசி தண்ணி பாய்ச்சும் போது உங்களுக்கு வந்து போதிய சத்தும் போயிடும், அங்கே உள்ள சத்தையும் எடுத்துக்கும், இங்கே உள்ள சத்தையும் எடுத்துக்கும். அப்போ இதில் இடக்கு இல்லை, ஒரு கீரையோ ஒரு மல்லியோ முள்ளங்கியோ விதைச்சிக்கலாம். இந்த மாதிரி இதில் இதை இட கேப் இருக்கிறதுனால இந்த கேப்பில் இருந்தால் அந்த கேப்பில் ஒரு 30 நாளைக்குள்ள விவசாயத்தை இதில் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ண முடியாது, மேலே கொடி வந்துருச்சுன்னா நிழல் வந்துடும், நிழல் வர்றப்போ அதிகபட்சம் இருக்காது, அது வீட்டு தேவையான பூர்த்தி பண்ணலாம். அது வியாபாரத்துக்கு கொண்டுட்டு போக முடியாது, ஏன்னா கொஞ்சமானா கொஞ்சம் பரவாயில்ல முளைச்சிக்கும், அந்த இதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே ஒரு சில கொடி இந்த 40 நாளையிலேயே வேறு இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இது 40 கொடி தான் இவ்வளோ தூரம் வந்துருக்கு, கிளையெல்லாம் இருக்குது. இதை பந்தலில் கொண்டுட்டு போகலாம். இது இங்கே பாருங்க, இவ்வளோ நீளம் இருக்கு. இது பந்தலில் கொண்டுட்டு போகிறதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறது, நம்ம செய்கிறது. பந்தலில் கொண்டுட்டு போகும்போது இதை சடம்பு கட்டி கொண்டுட்டு போகும்போது இதை முறுக்கி இந்த கனவெல்லாம் எல்லாம் எடுத்துடணும். இந்த கனவு பூரா எடுத்துட்டு இந்த ஒரு கோடியை மட்டும் கொண்டுட்டு போய் இந்த இடத்துல மேலே விட்டுட்டு மேலேருந்து பறவை விட்டுறணும். அப்போ பறவை விட்டோம்னா தான் நமக்கு தாய்க்குடி கீழே கிளப்பிரியாமல் பார்த்துக்கிட்டோம்னா தான் மேலே போய் சீக்கிரம் படறோம். இந்த கொடி அந்த பக்கம் போனால் அந்த கொடி இந்த பக்கம் வந்துடணும், இந்த பக்கம் பாதி கொடி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் விட்டோம்னா அங்கிட்டு போகும் பாதி, அங்கிட்டு இங்கிட்டு வரும். அப்போ சீக்கிரம் அடைச்சிக்கும். அப்போ இடக்கு இல்லை, நம்ம தண்ணியும் பாய்ச்சினோம்னா கூலிங் இறஞ்சுன்னா உங்களுக்கு எல்லா காய்கறியும் கீழமாக தொங்கும். அப்போது ஒரு நார்மலான வெயிட்டில் ஒரு 1/2 கிலோன்னா 1/2 கிலோ அந்த சரிவு கீதமாக கரெக்டாக அறுத்துக்கிட்டே இருந்தோம்னா ரெகுலராக காய் வந்துக்கிட்டே இருக்கும், ரெகுலராக வச்சுக்கிட்டே இருக்கலாம், ரெகுலராக கீழே தொங்க தொங்க ஷைனிங்காக இருக்கும்.
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனிங்காக தான் பிடிக்குது. அதனால் நம்மளும் சைனிங்காகவே அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அதனால் இதை இந்த தடவை இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி அந்த வயலில் ஒரு வயல் நட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள் அந்த வயலில் நட்டுருக்கிறது. அது இப்போ இது மாதிரி நம்ம எருவு கொட்டி அதில் உழவு கொட்டி அதில் மண் அணைச்சாச்சு. இப்போ அதில் வந்து முள்ளங்கி விதை விதைச்சிருக்கு. முள்ளங்கி விதை விதைச்சாச்சு. விதைச்சி அப்படியே தண்ணி பாய்ச்சிருக்கு. அப்போ ரெண்டு பக்கமும் ஊறும்போது கடைசியாக ரெண்டு பக்கமும் வந்து தண்ணி பாய்ஞ்சிக்கும், தண்ணி ஊறிக்கும். அப்போ ஊறும்போது உங்களுக்கு கொடி செலு செழுப்பாக வரும். அந்த 20 நாளையில் உங்களுக்கு வந்து பந்தலை தொட்டுரும். பந்தலை தொட்டு பிரிய போது மொத்தத்தில் ஒரு 3வது மாதம்லாம் உங்களுக்கு சரியாக காய் வர ஆரம்பிச்சிடும். 90 அதாவது 65 நாளைக்கு மேலே காய் வர வரணும். அந்த 65 நாளைக்கு மேலே உங்களுக்கு காய் வரவே ஆரம்பிச்சிடும். வெயில் நாளையில் காய் எல்லோரும் விளை இல்லைங்கிறாங்க. நம்ம காய் விளை இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நடுவோம். இயற்கமில்ல வெயில் நாளைக்கும் காய் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ரெமோ செஞ்சு காமிப்போம். இது வரைக்கும் தண்ணி இல்லை, இப்போ எங்கள்கிட்ட வந்து தண்ணி இருக்குது. தண்ணி இருக்கும்போது இதை செஞ்சாதான் நம்ம வந்து இதை செய்ய முடியும். மற்றவங்களும் இதை யோசிக்கிறாங்க, இயற்கையில் வராது வெயிலில் வராது அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. இப்போ அந்த யோசிக்கிறத நம்ம வந்து நேரடியாக செஞ்சு காமிச்சிட்டா, மாதிரி பண்ணையாகவும் காமிச்சிட்டோம்னா அப்போ மாதிரியாக தெரிஞ்சுக்காங்கள்ல, டைரெக்டாக தெரிஞ்சுக்கும் போது இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது சுரக்கொடி நட்டால் ஒரு 8 நாள்லேருந்து 10 நாளைக்கு மேலே ஆகிப்போம், அதாவது செடி நமக்கு தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 10-15 நாள் ஆனாத்தான் அந்த 2 இலை வந்து பிரிஞ்சிடும். 2 இலை பிரிஞ்சு அந்த குருத்து வரும்போது சின்ன சின்ன வண்டுகள், இந்த சாணி வண்டுன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன வண்டுகள் அங்கே பாருங்க இருக்கா, அந்த வண்டுகள் அலையும். அப்போ மொத்தத்தில் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் ஆகிப்பெறும். நம்ம அந்த இலைகள் எல்லா இலை அதாவது எல்லா செடியும் முளைச்சி வர்றதுக்கு 20 நாள்லேருந்து 22 நாள் ஆகிப்பெறும். அப்போ அந்த வண்டுகள் சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த இளந்தலையத்தை இளம் குழந்தத்தையும் சாப்பிடும். அப்போ அந்த குழந்தை சாப்பிடும்போது நம்ம இலைதலில் மூலிகை பூச்சி விரட்டி ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணியிருக்குது. இந்த சுரக்கொடிக்கு மூலிகை பூச்சி விரட்டி ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அப்புறம் ரெண்டாவதாக ஒரு 8 நாள் கழித்து பஞ்சகாவியா, அதாவது நல்லா துளிர் விட்டு வளரணும், எல்லா கூடையும் ஒரே மாதிரி வளரணுங்கிறதுக்காக பஞ்சகாவியா ஒரு தடவை தெளிச்சிருக்கு. இப்போ மொத்தத்தில் 40 நாள் ஆகிப்போச்சு. இப்போ எருவு கொட்டி இதை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்து இன்னும் ஒரு 20 நாளில் இந்த கொடியை கட்டி சடம்பு கட்டி நேராக பந்தல் கட்டிடுவோம். சடம்பு கட்டி பந்தல் கட்டிடுவோம். அப்போ மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.